இரநூறு கிராம் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். அந்த 200 கிராம் பச்சை பயிறை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பச்சரிசி 100 கிராம் அந்த பச்சரிசி இதில் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 50 கிராம் அதே இதில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி இதெல்லாம் ஒரு 6 மணி நேரம் ஊறணும். அரிசி சீக்கிரம் ஒரு உளுந்து ஊறினா பச்சை பயிர் ஒரு நேரமாகும், அதனால் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள் நம்மளோட உளுந்து பச்சை பயிறு பச்சரிசி எல்லாம் நல்லா ஊறிச்சு பாருங்கள். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்க பாருங்கள், நல்லா ஊறிச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம கிரைண்டர் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இதை கிரைண்டர் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம மாவு வந்து ஆட்டி எடுத்துட்டோம். கொஞ்சம் குறக்கன்னு இருக்கிற மாதிரி அடிக்கங்க, ரொம்ப நைஸாக வேணாம். இது இப்போ நம்ம மாவில் எடுத்துடலாம். ஓமம் போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூனு. எள்ளு போட்டுக்கலாம் கருப்பு எள்ளு 1 ஸ்பூனு. ஜீரா 1 டேபிள் ஸ்பூனு. சமையல் சோடா 1/4 டேபிள் ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். 100 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறோம், அந்த பச்சரிசி மாவு இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் நம்ம மாவு பிணைஞ்சிட்ட பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக முறுக்கு மாவு பிணத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம முறுக்கு கோலா போட்டு முறுக்கு பிழிஞ்சு சுட்டு எடுக்கலாம். பாருங்கள் நம்ம முறுக்கு கோலா எடுத்துட்டோம். கோலா எடுத்து லேசாக உள்ளே எண்ணெய் தடவிக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா புளிய முடியாது, அதனால் ஒரு 1/4 வர அளவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம வந்து நீட்ட முறுக்கு வந்து புளிஞ்சு விட்டோம். இப்போ நல்லா வேகட்டோம், நல்லா பொண்ணு இல்லாமல் நல்லா வேகட்டோம். வெந்தோடனா நம்ம வந்து எடுக்கலாம். இதெல்லாம் திருப்பி விடுறப்ப நல்லா வேகும். பாருங்கள் நம்மளோட முறுக்கு நல்லா பொண்ணு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நம்மளோட நீட்டு முறுக்கு வந்து இப்படி ஒன்றா புளிஞ்சு விடுங்க. பாருங்கள் நம்ம மாவு புளிஞ்சு விட்டோம், நல்லா வேகணும். நல்லா பொண்ணு இல்லாமல் நல்லா வேகணும். அப்படியே கிண்டி விடுங்க, அப்போ நல்லா வேகும் ரெண்டு பக்கம். நம்மளோட நீட்டை போட்டு நல்லா வேகட்டும். நம்ம வெந்தோன்னா எடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம முறுக்கு நல்லா வெந்துச்சு பாருங்கள். பொண்ணு மாவில் தான் எடுத்துடலாம். நம்மளோட சுவையான பச்சை பயிறு நீட்டை முறுக்கு ரெடி ஆச்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுக்கன்னு இருக்கு பாருங்கள். பாருங்கள் அவ்வளோதான், நம்மளோட சுவையான பச்சை பயிறு முறுக்கு ரெடி ஆச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்படி பண்ணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. எளிமையான முறை ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த மாதிரியான முறுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முன்னாடி